काल सूर्या தூக்கி விடுங்கள் என்று சொன்னேன். அவங்க எனக்கு தூக்கி விட்டு விட்டு என் சிரசிலிருந்து பாதத்தை வெளியும் உத்து பார்த்தாங்க.
மாங்கல்யம் புதுசா இருக்குது. நீ எந்த நாட்டு அரசனுக்கு நீ மனைவி என்று என்னை கேட்கும் போது நான் சொன்னேன், நான் சாதாரண ஒரு ஆலய திருமணம் செய்து வாரி கொடுக்கும்படியான குடவளா இருக்கக்கூடிய அங்கு தேசாதிபதி அல்லவா அப்படி என்று அவங்களிடத்திலே சொன்னேன். நேற்றைய தினத்தில் தான் திருமணமானது, ஆனால் இப்போது நான் முதல் முதலாக தளம் திரட்ட வந்திருக்கிறேனே. என் கணவர் யார் என்றால் அங்கு தேசாதிபதியா இருக்கும்படியான வாரியை கொடுக்கும்படியான குடவளா இருக்கக்கூடிய அங்கு தேசாதிபதிய மனந்தே பாவி சண்டாளி அவன் ஏழான ஜாதிக்கும் கீழான ஜாதி, குதிரைக்கு கொள்ளும் பில் வைக்கக்கூடியவன், ரதையன் தேர் ஓட்டி கம்மாளன் சூத புங்கவன், அவன் மல்லக்கூடிய குலத்தை அவன் அடி வைக்க முடியாத அந்த ஜாதி கட்டவனுக்கு மனைவியாக இருந்து இந்த குலத்தில் ஜலத்தை முகர்ந்து விட்டாயே என்று என்னை வாங்கி படியிருந்து அடித்தால் அப்போதுதான் பார்த்தேன், என்னடா இது ஒரு சக்கரவர்த்திக்கு நம் மகளாக பிறந்து பெருமகளோடு வாழக்கூடிய நான் சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து எதற்கான இழிவான ஜாதியா இருக்கும்படியான ஏழான ஜாதிக்கும் கீழான ஜாதியா இருக்கக்கூடிய என்ன வரை மாலையிட்டு விட்டேமே, நம் மனக்கோலம் அல்ல மீன் கோலம் ஆகி விட்டது. நன் மாலை போட போகும் போது அமர்ந்திருந்தாரு அத்தனை பேர்களும் ஒரு இழுவலத்தோன் சூதப்புங்கவன் என்று சொல்லியிருந்தார். என் வானாலெல்லாம் பானாலாகி இருக்காதே, நான் ஒரு நாட்டரசனை மணந்திருப்பேனே, இப்படியே பட்ட ஒரு ஜாதி கட்டவனியா நம்ம மாலை சூடிவிட்டேமே அப்படி என்று என் இடுக்கில் இருக்கும்படியான குடத்தை படியர் என்று கீழே போட்டு உடைத்து விட்டு எனக்கு தாய் வீட்டில் இருந்து சீதனமாக வந்த தாதி சுந்தரத்தை அழைத்தேன். ஏழு மணி தாதி சுந்தரம் அந்த அரசரிடத்திலே சென்று ராணியா இருக்கக்கூடியவர் தன்னுடைய தாயினோ தாய் வீட்டை நோக்கி செல்கிறார் என்று சொல்லி வரும் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை சிரமேற்கொண்டு ஓட்டோட்டமாக சென்று கர்ணராஜரிடத்திலே சென்று அரசே கேளு, உங்களுடைய மனைவி இருக்கக்கூடிய பொன்னுநாயகன் தன்னுடைய தாய் வீடு போகிறார் என்று சொல்ல இந்த வார்த்தையை சிரமேற்கொண்டு அந்த பாவியாகப்பட்டவர் ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். ஓடி வந்து என் காலை பிடித்து ஏழுமணி பெண்ணே புன்னுருகி, நீ எதற்காக உன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறாய், என்ன நடந்தது அப்படி என்று என்னை கேட்கும் தருவாயிலே பாவி சண்டாளா, நான் ஒரு இழுவலத்தோன் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கு என் மனக்கோலம் என் கோலமாக இருக்காதே. எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வீட்மரு பேரன் என்றும் துரியோதனுக்கு தமையன் என்றும் ஆளுக்காலு பேசி என்னை கொண்டு வந்து இப்படியேப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு நீங்கள் ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி, ஒரு குதிரையை குளிப்பாட்டி கொள்ளும் பில்லு வைக்கக்கூடியவர், ஒரு ரதையன் தேப்பாக தூத புங்கவன், இந்த ஜாதியிலே நான் திருமணம் செய்து விட்டேனே, இதற்கு மேல் உன்னிடத்தில் இருந்து நான் வாழ்க்கை என்பது செய்ய மாட்டேன் என்று சொன்ன போது கேளுமடி பெண்ணே பொன்னுருகி, நீ எதற்கு கேப்பா பேச்சு என்பதை கேட்க கூடாது. நான் ஒரு சத்திரனுக்கு மகனாக இருந்தபடி நாளானே எனக்கு இந்த அங்க தேசம் கிடைத்தது, எனக்கு வாரி கொடுக்கும்படியான வள்ளல் என்று பேர் வந்தது. நான் யாரு எப்போதா இருந்தால் ஒரு அரசன் இந்துக்கு தான் நான் பிறந்திருப்பேனே தவிர இங்க இருக்கக்கூடிய ரதை என்று சொல்லக்கூடியவனுக்கு நான் எடுத்து வளர்ப்பார் பிள்ளை என்றுதான் சொல்வாரே தவிர நான் தேர்ப்பாகனுக்கு பிள்ளையாக பிறக்கவில்லை அடி, என் வார்த்தையை கேளுமடி என்று சொன்னார். நீங்கள் எத்தனையோ சொன்ன போது இனிமேல் உன் இடத்தில் இருந்து நான் வாழ்க்கை என்பது செய்ய மாட்டேன், என் தாய் வீட்டுக்கு தான் போவேன், என் தாய் வீட்டுல படுத்துன்னு சாப்பிட்டாலும் என் பரம்பரை சாப்பிடும், உக்காந்து சாப்பிட்டாலும் உலகம் இல்ல சாப்பிடக்கூடியதும் குத்தின்னு சாப்பிட்டாலும் கோடி நாளைக்கு சாப்பிடக்கூடிய சொத்து பத்தி எங்கள் அப்பா இடத்தில் இருக்கிறது, உன்னிடத்தில் இருந்து நான் வாழ மாட்டேன் அப்படி என்று போன போது என் காலை பிடித்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளடி, உன் காலை பிடிக்கிறேன் பெண்ணே பொன்னுரி, என் வார்த்தையை சொல்லி இருந்தாலும் வேறொரு பெண்ணை மணக்கவோ இல்லை இச்சைப்படுவதோ அவளிடத்தில் சேர்வது கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் உன்னை சேர்ந்துதான் ஒரு புத்திரனை பெற்றெடுப்பேனே தவிர வேறொரு பெண்ணை மணக்க மாட்டேன் சத்தியம் என்று சத்தியம் செய்தார். அதை
கேட்ட நானும் இதே ஆகாயவேணி உமாதேவி சச்சாகும். இந்த சந்திரர் சூரிய திசை மாறி முளைத்தாலும் இந்த அண்டமே இருந்து என் மண்டையில் இருந்தாலும் உன் இடத்தில் இருந்து நான் வாழ்க்கை என்பது செய்ய மாட்டேன். என் தாய் வீட்டுக்கு தான் செல்வேன் என்று உரைத்து நான் சத்தியம் செய்தேன். இருவரும் சபதம் செய்து கொண்டு நேரடியாக என் தாய் வீட்டை நோக்கி சென்றேன். அப்போது என் தாயாகப்பட்டவள் பார்த்து போகும்போது புதுமன கோலத்தோடு போனாயே, இப்போது தன்னந்தனிமையாக வருகிறாயே. தன்னந்தனிமையாக வருகிறாயே மாப்பிள்ளை என்று எங்க கேட்கும் போது ஒரு இழுகுலத்தோனை மாலையிட்டு விட்டேன், ஒரு சூதப்புங்கமுனை தேர்வட்டிய மாலையிட்டு விட்டேன் என்று சொல்லி சொல்ல நான் இனிமேல் அவர் இடத்தில் இருந்து வாழ்க்கை என்பது செய்ய மாட்டேன் அப்படி என்று சொன்ன போது என் தாயாக இருக்கக்கூடியவள் பார்த்தால் அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் கூத்திக்கல்லனா இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவனோடுதான் வாழ வேண்டுமே தவிர இந்த தாய் வீட்டுக்கு வருவது முறை என்பது இல்லை அப்படி என்று நிராகரித்து என்னை அடித்து பிடித்து வெளியே தள்ளிவிட்டார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் நம்மளுக்கு ஆதுபாது என்பது இல்லையே, கணவன் சுகமும் இல்ல, எத்தாய் சுகமும் இல்லை, எனக்கு தந்தை சுகமும் இல்லை, நம்ம எங்கு செல்வது? அப்போது உத்து வசித்து பார்த்தேன். இதற்கெல்லாம் காரணம் 856 எனக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்களே அவர் இடத்தில் செல்ல வேண்டும், துரியோதர இடத்தில் செல்ல வேண்டும். என் கொழுந்தனாராக இருக்கக்கூடிய துரியோதன இடத்திலே சென்று அந்த அரச சபையில் ஒரு கேள்வி எழுப்பினேன். அத்தனை பேர்களும் தமிழன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்று பௌத்தன் என்று அனைக்கு முறை கொண்டாடினே. இன்னைக்குள்ளத்தோரா இருக்கக்கூடியவர் எனக்கு தெரிந்து விட்டது, அன்னை ஒரு இடத்தில் வாழ்க்கை செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அந்த நேரத்திலே தாத்தா பீட்மாச்சாரி அங்கு தேசத்துக்கும் அஸ்தாபுரத்துக்கும் நடுவிலே ஒரு மாளிகை ஏற்படுத்தி அந்த மாளிகையிலே காதி சுந்தரமும் எங்க அத்தை காந்தாரியும் ஆமா அவங்கதான் எங்க பெரிய மாமனார் மாமியா அவங்களும் இருவருமாக புரிந்திருந்த நேரத்தில் நான் அந்த அரமனைக்குள்ளே இருக்கும் போது என்ன நடந்தது? என்ன நடந்தது?